சென்னையில் மாநகர பேருந்து, மெட்ரோ ரயில், புறநகர் ரயில்களில் பயணிக்கும் மக்கள் தனித்தனியாக பயணச்சீட்டு பயன்படுத்தும் நிலையில் இவை அனைத்திற்கும் ஒரே பயணச்சீட்டை பயன்படுத்தும் நடைமுறை குறித்து தமிழக அரசு முயற்சியில் இறங்கியுள்ளது. அதற்கான ஆலோசனை கூட்டமும் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. சென்னையில் வாகன நெரிசலில் சிக்காமல் இருக்க மக்கள் மெட்ரோ ரயிலையும், எளிமையாக செல்ல புறநகர் ரயிலையும், மற்றும் மெட்ரோ ரயில் நிலையம், புறநகர் ரயில் நிலையங்களிலிருந்து பல இடங்களுக்கு செல்ல மாநகர பேருந்துகளை பயன்படுத்தி வருகின்றனர். இதில் பயணிக்கும் மக்கள் தனித்தனியாக பயணச்சீட்டு பெற வேண்டிய கட்டாயம் உள்ளது. இந்நிலையில்தான் இவை அனைத்திற்கும் ஒரே வகையான பயணச்சீட்டை பயன்படுத்துவது தொடர்பாக தமிழக அரசு முயற்சி செய்கிறது. இந்த நடைமுறை லண்டன் நாட்டில் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதைதான் தற்போது தமிழக அரசு கையில் எடுத்துள்ளது. இது ஒரு புறம் வரவேற்க வேண்டிய திட்டம் என்றாலும் மாநகர பேருந்து மாநில அரசின் கீழ் வருகிறது. மெட்ரோ ரயில் நிலையம் தனியார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. புறநகர் ரயில்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே இவை எப்படி சாத்தியம்? மத்திய அரசிடம் அனைத்தையும் தமிழக அரசு கொடுக்க போகிறதா அல்லது தனியாரிடம் கொடுக்க போகிறதா? ஏற்கனவே தமிழக அரசு மாநகர பேருந்துகளை தனியாரிடம் ஒப்படைக்கப் போவதாகவும், குறிப்பாக சென்னையில் மட்டும் 1000 பேருந்துகளை ஒப்படைக்கப் போவதாகவும் தகவல் கசிந்தது. ஆனால் அது வெறும் வதந்தி என போக்குவரத்துத்துறை அமைச்சர் கூறியிருந்தார். தற்போது இவை மூன்றும் இணைப்பதற்கான வேலைகள் நடக்கிறது என்றால் இதன் பின்னால் என்ன இருக்கிறது என்ற கேள்வியும் சந்தேகமும் மக்களிடையே எழுந்துள்ளது.